வணக்கம் அற்புத கஃபே. இன்றைக்கி நம்ம கொரோனா டைமுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சத்தான ஒரு சட்னி பார்க்க போகிறோம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கலாம், கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு கை புதினா கொத்தமல்லி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், ரெண்டு தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே நாலு வரமிளகாய் சேர்த்துக்கலாம். 10 நிமிஷம் எண்ணெயிலேயே நல்லா வதங்கினதும் உப்பு சேர்த்துக்கலாம். இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ அருமையான சட்னி ரெடி. இப்போ நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும் ஒரு ட்ரிங்க் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை நல்லா கழுவி தோல் நீக்காமல் நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு துண்டு இஞ்சியை தூள் நீக்கி நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் மஞ்சள்தூள் சேர்த்து அந்த 4 டம்ளர் தண்ணியை 2 டம்ளர் ஆகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இந்த ட்ரிங்கை டெய்லி காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். குடித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் கழித்து தான் எந்த ஒரு சாப்பாடும் சாப்பிட்ணும். இது நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா அதிகப்படுத்தும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். வேறு ஏதாவது குறிப்புகள் வேணும்னாலும் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். பை.